ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டணத்து சமையல். இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டணத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பாத்திரம் கழுவுற விம் ஜெல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. கவுண்டர் டாப் மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் இருக்க டைல்ஸு, அப்புறமா கேஸ் ஸ்டவ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி விம் ஜெல் வச்சே நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். டைல்ஸ்க்கும் கவுண்டர் டாப்க்கும் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டவ்வுக்கு கூட விம்ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்டீல் சைட்லலாம் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டீல் யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்பாஞ்சிலேயே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்தையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஈர துணி போட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. டைல்ஸு, கவுண்டர் டாப்பு, அப்புறம் ஸ்டவ்வு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈர துணி போட்டு ஒரு 2-3-4 வாட்டி தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த கிச்சன் டைல்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஆயில் பிசுபிசுப்பெல்லாம் இருக்கும், அதனால் ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கோங்க ஈர துணி வச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நம்ம தொடச்ச இடம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கோங்க. கிச்சன் ஸ்டவ்வு, டைல்ஸு எல்லாமே, கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கம்பியெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஈரத்தோடய எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடக்கூடாது. ஈரத்தோடய வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபுல்லாக துரும்பிடிச்சு போய் கம்பியை வந்து உடஞ்சி போயிடும். இப்போ அந்த கம்பி பார்க்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது கொஞ்சமாக கோகனட் ஆயில் தடவி கொஞ்சம் ஷைனிங் ஆக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், சீக்கிரமாக துரும்பவும் பிடிக்காது. அவ்வளோதான், இது ஃபுல்லாக மாட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்ஸ்டே க்ளீனிங்கிறதுனால தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி நான் சந்தனமும் குங்குமமும் ஸ்டவ்வுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருவேன். நாளைக்கு ஃப்ரைடே சாமி கும்பிட்றதுனால இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வச்சுருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இதுதான் நம்மளோட கவுண்டர் டாப் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம பட்டணத்து சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.